கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஜீவ நீரோடை ஊழியங்கள் வழங்கும் ஒரு வேதாகம பயணம். அன்பு நேயர்களே, ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த நிகழ்ச்சி வேதாகம காலத்தின் முக்கியமான சம்பவங்கள் வழியாகவும் தேவனுடைய மேன்மையான சத்தியங்கள் வழியாகவும் உங்களை அழைத்து செல்லும். வேதாகமத்தை சரியாக கற்றுக்கொள்ளவும் வேத உண்மைகளில் தெளிவு பெறவும் கர்த்தருடைய வழிகளை அறிந்து நடக்கவும் இந்த வேதாகம பயணத்தில் நீங்களும் தொடர்ந்து வாருங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் உங்களை மகிழ்ச்சியுடன் வாழ்த்துகின்றேன். கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஒரு வேதாகம பயணம் என்ற இந்த தொடர் நிகழ்ச்சி மூலமாக தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன். இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருக்கிறது என்று நம்புகின்றேன். இந்த நிகழ்ச்சிக்காக நீங்கள் தொடர்ந்து ஜெபியுங்கள், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. யாத்ராகமம் புஸ்தகத்திலிருந்து முக்கியமான சம்பவங்களை நாம் தியானிக்க ஆரம்பித்திருக்கின்றோம். யோசேப்பு என்ற எபிரேய மனிதன் எகிப்து தேசத்திற்கு செய்த பெரிய ஒரு உபகாரத்தை, நன்மையை அறியாத ஒரு ராஜா இந்த எகிப்திலே ஆட்சிக்கு வருகிறான். எபிரேய சந்ததியில் தோன்றின அந்த யோசேப்பின் மூலமாக அந்த தேசம் பாதுகாக்கப்பட்டது. அதனுடைய விளைவாக எகிப்திலே தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள் எல்லாரும் இந்த யோசேப்பினுடைய சந்ததியினரை மிகவும் உயர்வாக எண்ணி அவர்களுக்கு ஆதரவாக இருந்தார்கள். இவ்விதமாக 400 ஆண்டுகள் கடந்து சென்று விடுகிறது. ஆனால் இப்பொழுது ஒரு புதிய ராஜா தோன்றியிருக்கிறார். இந்த ராஜா யோசேப்பு செய்த எந்த நன்மைகளை குறித்து கவலைப்படாதவன், அந்த யோசேப்பை அறியாதவன் என்று வேதம் சொல்லுகிறது. இப்பொழுது இந்த எபிரேய சந்ததியினருடைய வளர்ச்சியை, எழுச்சியை பார்த்து இவர்கள் மிகுதியாக பெருகி கொண்டிருக்கிறார்களே, இவ்விதமாக இவர்களை பெருகவிட்டால் இவர்களாலே பின்னாட்களே நமக்கு பிரச்சனை ஏற்படும் என்று இந்த ராஜா அச்சமடைந்து சில முடிவுகளை எடுக்கிறான். அதன் பிரகாரம் இவன் என்ன செய்கிறான் என்றால், மருத்துவச்சிகளை அழைத்து எபிரேயர்கள் பிள்ளைகளை பெற்றுக் கொள்ளுகின்ற பொழுது ஆண் பிள்ளைகள் பிறந்தால் அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று சொல்லுகிறான். ஏனென்றால் ஆண் பிள்ளைகள் பெருகுவதன் மூலமாகத்தான் அவர்கள் வலிமை உள்ளவர்களாக மாறுவார்கள். எனவே ஆண் பிள்ளைகள் பிறக்கின்ற பொழுது அதை கொன்றுவிடச் சொல்கிறான். ஆனால் இந்த மருத்துவச்சிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், யாத்ராகமும் 1 அத்தியாயத்தினுடைய 17 வசனத்தை வாசிக்கும் பொழுது, மருத்துவச்சிகளோ தேவனுக்கு பயந்ததினால் எகிப்தின் ராஜா தங்களுக்கு இட்ட கட்டளையின்படி செய்யாமல் ஆண் பிள்ளைகளை உயிரோடே காப்பாற்றினார்கள். மருத்துவச்சிகளுக்கு அரச கட்டளை என்னவென்றால், இந்த எபிரேயர்கள் பெருகக்கூடாது, அவர்களை சந்ததி விருத்தி அடையக்கூடாது, எனவே இந்த ஆண் பிள்ளைகள் பிறக்கும் பொழுது அவர்களை கொன்றுவிட வேண்டும் என்று. ஆனால் அந்த மருத்துவச்சிகளோ இதை எப்படி செய்வது, தேவன் தானே இந்த கர்ப்பத்தின் ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், அவர்கள் எந்த சந்ததியினராக இருந்தால் என்ன, தேவன் குழந்தைகளை கொடுக்கும் பொழுது அதை கொல்வதற்கு நமக்கு என்ன உரிமை இருக்கிறது, அது செய்வது தவறல்லவா என்று எண்ணி அரச கட்டளையை அவர்கள் புறக்கணிக்கிறார்கள். பொதுவாக ஒரு நாட்டிலே வாழ்கின்ற பொழுது அக்காலங்களிலே ராஜா என்ன சொல்லுகிறானோ அதை செய்தாக வேண்டும். ஏனென்றால் இக்காலத்தை போல் ஜனநாயகம் செயல்பட்ட காலம் அல்ல, ராஜா என்ன செய்ய சொல்லுகிறானோ அதை செய்தாக வேண்டும். ஆயினும் கூட இந்த மருத்துவச்சிகள் ராஜாவுடைய கட்டளைக்கு கீழ்ப்படிந்தால் அது கடவுளுக்கு எதிராக நாம் செயல்படுகிற ஒரு அனுபவமாக மாறிவிடுமே. ராஜாவை விட கடவுள் பெரியவர் அல்லவா? அந்த கடவுள் இந்த தாய்மார்களுக்கு குழந்தைகளை கொடுக்கும் பொழுது அந்த குழந்தைகளை நாம் எப்படி கொல்வது என்று யோசித்து அந்த ராஜா சொன்னபடி செய்யவில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் ராஜாவிற்கு பயப்படுவதை விட தேவனுக்கு பயப்படுவதுதான் அவசியம் என்று எண்ணுகிறார்கள். அங்கே பாருங்கள், அவர்கள் பெரிய, அதாவது அதிகமாக வேதத்தை எல்லாம் அறிந்து தேவனை எல்லாம் அறிந்து மிக பக்தியாக வாழ்ந்தவள் என்று சொல்ல முடியும். ஆனாலும் அவர்களுக்கு ஒரு குறைந்தபட்ச அறிவு இருக்கிறது. பாருங்கள், தேவன் என்ற ஒருவர் இருக்கிறார், அவர்கள்தான் இந்த குழந்தைகளை கொடுக்கிறார். அப்படி கொடுக்கும் பொழுது அவைகளை கொல்வதற்கு நமக்கு அதிகாரம் கிடையாது. அது ராஜ கட்டளையாக இருந்தாலும் அந்த கட்டளை நிறைவேற்றுவது நமக்கு நல்லதல்ல என்று சொல்லி அந்த குழந்தைகளை கொல்லாமல் அவர்களை தப்ப வைத்து விடுகிறார்கள். இதை கேள்விப்படுகிற ராஜா, நீங்கள் இப்படி செய்கிறீர்கள், குழந்தைகள் ஆண் குழந்தைகளை கொல்ல வேண்டும் என்று சட்டம் கொடுத்திருக்கிறேனே, கட்டளை கொடுத்திருக்கிறேனே, அதையே நிறைவேற்றவில்லை என்று கேட்கிறான்.
அப்பொழுது மருத்துவச்சிகள் சொல்கிறார்கள், எவ்வளைய பெண்மணிகள் நீங்கள் நினைக்கிறது போலல்ல, மருத்துவச்சிகள் அழைக்கப்பட்டு வீட்டுக்கு செல்வதற்கு முன்பாக அவர்கள் குழந்தைகளை பெற்று விடுவார்கள், எனவே அந்த குழந்தைகளை கொள்வதற்கு எங்களுக்கு வாய்ப்பில்லை என்று ஒரு பொய்யை சொல்லிவிடுவார்கள். எப்படியாகிலும் ராஜாவினுடைய கட்டளையை அவர்கள் ஏற்காமல் தேவனுடைய கட்டளையை ஏற்றார்கள். அதனுடைய விளைவாக என்ன நடந்தது என்று பார்க்கும் பொழுது யாத்திராகமும் 1 Kings 21:21 பார்க்கிறோம், மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். ராஜாவினுடைய கட்டளையை ஏற்காமல் தேவனுடைய கட்டளை ஏற்றுக்கொண்டபடினாலே தேவன் அவர்களை தழைக்க செய்தார். இந்த சம்பவத்தின் மூலமாக நமக்கு தெளிவாக கூறப்படுகிற சத்தியம் என்னவென்றால், இந்த உலகத்தில் நாம் வாழ்கின்ற பொழுது கடவுளுடைய கட்டளைகளுக்கு நாம் கீழ்ப்படியணும். உலக மனிதன் அவன் எவ்வளோ பதவியில் இருந்தாலும் சரி, அவன் என்ன சொல்லுகிறான் என்பதை விட தேவன் என்ன சொல்லுகிறார் என்பதுதான் மிக முக்கியம். கடவுளுடைய அதிகாரத்திற்கு உயர்ந்த அதிகாரம் ஒன்றுமில்லை, எல்லா அதிகாரங்களும் தேவனால் தான் உருவாகி இருக்கிறது. எனவே இந்த உலகத்தினுடைய ராஜ்யங்கள், உலகத்தினுடைய அரசாங்கங்கள் ஒரு கட்டளையை பிறப்பிக்கின்ற பொழுது, அந்த கட்டளையை பின்பற்றுவதற்காக நாம் அழைக்கப்படுகின்ற பொழுது, அந்த கட்டளை தேவன் கொடுத்த கட்டளைக்கு முரண்பட்டதாக இருக்கும் என்றால், அதாவது இந்த கட்டளையை நிறைவேற்றுவதன் வாயிலாக தேவனுடைய கட்டளைகளை நாம் புறக்கணிக்க நேரிடுமானால் அதை நாம் செய்யாதபடிக்கு தேவனுடைய கட்டளைகளுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் எல்லா நீதியோடும் எல்லா நியாயத்தோடும் எல்லா உண்மையோடும் தேவன் மட்டுமே அதிகாரம் செலுத்த முடியும். அவருடைய கட்டளையில் மட்டுமே நியாயமானவைகள். வேதத்தில் பார்க்கும் பொழுது அவருடைய வழிகள் உத்தமமானவைகள், நியாயமானவைகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனவே தேவனுடைய வார்த்தைகளுக்கும் தேவனுடைய நியாயங்களுக்கும் தான் நம்முடைய வாழ்க்கையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. இந்த மருத்துவச்சிகளுடைய குடும்பத்தை கடவுள் தலைக்க செய்தார். காரணம் என்னவென்றால், அவர்களிடத்திலே தே ஹேட் த ஃபியர் ஆஃப் காட், தேவனுக்குரிய பயம் இருந்தது. தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம், ராஜாவாலே தங்களுக்கு ஆபத்து ஏற்படும் என்ற அச்சத்திற்குரிய சூழ்நிலை நிலவின பொழுதிலும் கூட தேவனுக்கு பயப்படுவதுதான் நியாயம் என்று சொல்லி விசுவாசத்தோடு அவர்கள் தேவ கட்டளைக்கு, அதாவது தேவ அதிகாரத்திற்கு கீழ்ப்படிந்தார்கள். தேவன் அவர்களை தலைக்கு செய்தார். ஆக நாம் மனிதர்களுடைய வார்த்தைகளுக்கல்ல, பெரியவர்களுடைய வார்த்தைக்கல்ல, தேவனுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 5 Kings 21:29 அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 4 Kings 19:19 வாசித்து பார்க்கும் பொழுது, அக்காலத்திலே வாழ்ந்த யூத மத தலைவர்களும் ராஜ்யங்களை ஆண்டு கொண்டிருந்தவர்களும் இந்த இயேசு கிறிஸ்துடைய சீடர்களுக்கு எதிராக வந்து, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை குறித்து பிரசங்கிக்க கூடாது என்று சொன்னார்கள். சத்தியத்தை பிரசங்கிக்க கூடாது. ஆனால் அவர்களோ, இது ரட்சிப்பின் சத்தியம், இது ஒவ்வொரு மனிதனுக்கு சொல்லப்பட வேண்டும், மனிதன் பாவத்திலிருந்து விடுதலையடைய வேண்டியது அவசியம், அதற்காக இயேசு கிறிஸ்து இரத்தத்தை சிந்தியிருக்கிறார், எனவே இந்த சுவிசேஷத்தை சொல்லுவது எங்களுடைய கடமை என்று அவர்கள் அதில் உறுதியாக இருந்தார்கள். இயேசு கிறிஸ்து சுவிசேஷத்தை சகல ஜாதிகளுக்கும் பிரசங்கிக்க சொன்னார். ஆனால் இவர்களோ சொல்லுகிறார்கள், இல்லை நீங்கள் பேசவே கூடாது. அப்பொழுது அவர்கள் சொல்கிறார்கள், மனிதர்களுக்கு கீழ்ப்படிவதை பார்க்கிலும் தேவனுக்கு கீழ்ப்படிவுதான் மேன்மையானது. உங்களுடைய கட்டளைக்கு நாங்கள் கீழ்ப்படிந்த தேவனுடைய கட்டளை எப்படி நாங்கள் அவமதிப்பது? உங்களை விட தேவன் பெரியவர் என்று சொல்லி, இதனுடைய பின்விளைவுகள் எதுவாக இருந்தாலும் அது பரவாயில்லை என்று சொல்லி அவர்கள் இயேசு கிறிஸ்துடைய கட்டளையை கீழ்ப்படுகிறார்கள். அருமையானவர்களே, சில சூழ்நிலைகளிலே நாட்டு சட்டங்கள் கூட தேவ சட்டங்களுக்கு எதிராக வரலாம். அதற்காக நாம் நாட்டு சட்டங்களை அல்ல, தேவ சட்டங்களுக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் அவர்தான் நீதியானவர், அவர்தான் மேன்மையானவர், அவருடைய கட்டளைகள் தான், அவருடைய சட்டத்திட்டங்கள் தான் நியாயம் சார்ந்ததாகவும் உண்மை சார்ந்த நீதி சார்ந்ததாகவும் அதிகாரம் மிகுந்ததாக இருக்கும். எனவே அவைகளுக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டும். தானியேல் பாபிலோன் அரண்மனையில் இருக்கின்ற பொழுது அங்கே ராஜா சொல்லுகிறான், இப்படிப்பட்ட வாலிபர்களுக்கெல்லாம் நீ மிகவும் நம்ம ராஜா அரண்மனையிலே பரிமாறப்படும் உணவுகளை கொடுத்து அவர்களை மிகவும் போஷிக்க வேண்டும் என்று. ஆனால் தானியேல் சொல்கிறான், இந்த குறிப்பிட்ட சில உணவைகள் எங்களுக்கு சரியானதல்ல, அவைகள் எங்களுடைய பார்வையில் தீட்டானவைகள், அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். அப்பொழுது அங்கு இருக்கிறவர்கள் பயப்படுகிறார்கள், ஐயா நீ அப்படி செய்தால் இப்படி ராஜ கட்டளை ஆகிட்டு என்று. ஆனால் அவர்கள் அந்த கட்டளையை விட கர்த்தர் தங்களுக்கு என்ன ஆலோசனை கொடுத்திருந்தாரோ, வேத சட்டங்கள், அதற்குத்தான் முக்கியத்துவம் கொடுத்தார்கள். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ என்று சொல்லப்படுகிறவர்கள் பாபிலோன் அரண்மனையில் இருக்கின்ற பொழுது அங்கே ஒரு சிலையை வணங்கும்படியாக கட்டாயப்படுத்துகிறார்கள். ஆனால் அவர்களோ, நாங்கள் அவ்விதமாக செய்ய மாட்டோம். தானியேல் 3:16-17 பார்க்கும் பொழுது ராஜா சொல்கிறார், இந்த சிலையை நீ வணங்க வேண்டும் என்று. ஆனால் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ சொல்கிறார், இல்லை நாங்கள் சிலையை வணங்க மாட்டோம், ஒன்றான மெய்தேவனாகி அவரே தான் நாங்கள் வணங்குவோம்.
அவர் ஆவியாயிருக்கிறார், அவர் எந்த வடிவத்திலும் இல்லை, எனவே நாங்கள் இதை வணங்க மாட்டோம் என்று சொன்னால், அக்கினி சூழலை தூக்கி போடுவோம் என்று சொன்னால் போட்டாலும் பரவாயில்லை, அப்படி போட்டாலும் எங்களை விடுவிக்க தேவன் வல்லவராயிருக்கார், விடுவிக்காமல் போனால் கூட நாங்கள் பயப்பட மாட்டோம் என்று சொல்லி உறுதியாக இருந்தார். அக்கினி சூழலை தூக்கி போட்டார்கள், ஆனால் தேவன் அவர்களை காப்பாற்ற போதுமான வலிமையுடையவராக இருந்தார். அக்கினி சூழலை தூக்கி போடப்பட்ட வேளையிலும் அவர்கள் எரிந்து சாம்பலாகாதபடிக்கு அவர்கள் அங்கே உயிரோடு பாதுகாக்கப்பட்டார்கள். அவரோடு தேவன் இருப்பது மற்றொரு வெளிப்பட்டது. ஆகையால் ஆண்டவருடைய ஆலோசனைகளுக்கும் வசனங்களுக்கும் கட்டளைகளுக்கும் நாம் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். தேவனுடைய வார்த்தைகளுக்குத்தான் நாம் அதிக மரியாதை செலுத்த வேண்டும். உறவினர்களுடைய வார்த்தைகள் இருக்கலாம், நண்பர்களுடைய வார்த்தைகள் இருக்கலாம், நம்முடைய குடும்பத்திலே பெரியவர்கள் என்று சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் இருக்கலாம், இல்லை பாரம்பரிய ரீதியாக வம்ச ரீதியாக நம்பப்படுகிற சில வார்த்தைகள் இருக்கலாம். இவை எல்லாவற்றையும் விட இந்த வேதம் என்ன சொல்லுகிறது, பைபிள் மூலமாக ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறார். இன்றைக்கு பார்க்கும் பொழுது ஆன்மீக துறையிலும் கூட கிறிஸ்தவ ஆன்மீகத்திலும் கூட வேதாகமும் சொன்னவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் மற்றவர்கள் சொன்னவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்க நிலைமை இருக்கிற சபை தலைவர்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள், முற்பிதாக்கள் இதை சொல்லியிருக்கிறார்கள், பிரபலமாக இருந்த தெய்வ ஊழியர்கள் சொல்லியிருக்கிறார்கள். தெய்வ ஊழியர்களும் விட, போதகர்களை விட, குருவானவர்களை விட, எல்லா விதமான மத தலைவர்களை விட தேவன் தான் பெரியவர். அந்த தேவன் பரிசுத்தாவின் மூலமாக எழுதி கொடுத்த அந்த வேத பிரமாணங்களுக்கு தான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். வேத பிரமாணங்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல் எந்த சபை கூறின உபதேசத்திற்கோ எந்த சபைகள் உருவாக்கின சட்டத்திட்டங்களுக்கோ நாம் முக்கியத்துவம் கொடுக்கக்கூடாது. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே எல்லாவற்றுக்கும் மேலானவர், அவர் ஒருவரே தேவனுக்கும் நமக்கும் இடையிலே மத்தியஸ்தர், அவர் ஒருவர் மூலமாகவே நாம் ஜெபிக்க வேண்டும், அவர் ஒருவருக்கே நாம் மகிமை செலுத்த வேண்டும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இந்த அநேகர் தூதர்களை வணங்குகிறார்கள், அநேகர் புனிதர்களை வணங்குகிறார்கள், அநேகர் இயேசு கிறிஸ்துடைய தாயாரை வணங்குவது நல்லதுன்னு நினைக்கிறார்கள். ஏனென்றால் அவைகளை அவ்விதமாக செய்வதற்கு சபைகள் கற்றுக் கொடுத்திருக்கின்றன. ஆனால் சபைகள் என்ன சொல்லிக் கொடுத்தது என்பதல்ல, வேதம் என்ன சொல்லுகிறது. இயேசு கிறிஸ்துவுக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை வேறு யாருக்கும் எந்த விதத்திலும் கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுத்தால் அது தேவ சட்டத்தை மீறுவது. சிலரை பார்க்கும் பொழுது சில பிற, அதாவது உண்மையான தெய்வ பக்தி இல்லாதவர்கள் பின்பற்றுகிறது போன்ற பல காரியங்களை பின்பற்றுவார்கள், பல ஐதீகங்களை பின்பற்றுவார்கள், பல சம்பிரதாயங்களை பின்பற்றுவார்கள். நாள் பார்ப்பது, நட்சத்திரம் பார்ப்பது, ராசி பார்ப்பது, இப்படிப்பட்ட காரியங்களை இந்த கிறிஸ்தவர்களே பலர் செய்வார்கள். ஏன் அவ்விதமாக செய்கிறேன் கேட்டால், எங்களுடைய முன்னோர்கள் அப்படி இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள், எங்கள் குடும்ப பெரியவர்கள் அதை விரும்புகிறார்கள். உங்கள் குடும்ப பெரியவர்களை விட தேவன்தான் பெரியவர். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நாள் பார்ப்பது பாவம், கடவுள் படைத்த எல்லா நாட்களும் நல்ல நாட்கள் தான், மோசமான நாள் நல்ல நாள் என்பது எதுவுமே கிடையாது. நாள் நட்சத்திரம் பார்க்கிறவன் தேவனுடைய பார்வையிலே கடுமையான குற்றத்திற்குரிய குற்றவாளி. தேவன் சொல்லியிருக்காது, தேவன் சொல்வதுதான் கேட்கணும். திருமணங்கள் நல்ல காலில் நடைபெறுகின்ற பொழுது நாள் நட்சத்திரத்தை பார்க்கக்கூடாது, தேவனை பார்க்க வேண்டும், அவருடைய வார்த்தைகளை பார்க்க வேண்டும், அப்பொழுது ஆசீர்வாதம் வரும். இந்த மருத்துவச்சிகள் ராஜாவினுடைய கட்டளையை விட தேவ கட்டளைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பயந்தார்கள். தேவன் அவர்களை தலைக்கு செய்தார். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கு ஒரு குறைவும் வராது என்று சங்கீதம் 34:9 சொல்லுகிறது. கர்த்தருக்கு பயப்படுதலை ஞானத்தின் ஆரம்பம். தேவனுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிவுதான் உண்மையான ஆசீர்வாதம். அந்த ஆசீர்வாதம் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் விளங்கும்படி கர்த்தர் கிருபை செய்வாராக. ஆண்டவரிடத்திலே நாம் அதற்காக ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற அன்பின் ஆண்டவரே, அனைத்து சட்டங்களை விட, அனைத்து கட்டளைகளை விட, அனைத்து அதிகாரங்களை விட உம்முடைய கட்டளைகளும் உம்முடைய சட்டங்களும் உம்முடைய அதிகாரம் தான் மேன்மையானது. உம்முடைய வார்த்தைக்கு இசைந்து நடப்பதற்கு இந்த உலகத்தில் யாருடைய ஆலோசனைகளும் யாருடைய சட்டத்திட்டங்களும் ஆண்டவரை குறுக்கிடாதபடி கர்த்தர் காத்து கொள்ள வேண்டும்படியாக செவிக்கிறோம். நாங்கள் உம்முடைய வார்த்தைகளுக்கு வசனங்களை முக்கிய செலுத்தி வாழ்ந்து அதன் மூலமாக ஆண்டவரை அந்த எகிப்திய மருத்துவச்சிகள் பெற்றது போன்ற மிகுதியான ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உதவி செய்யும். இந்த வசனங்களை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையும் உம்முடைய வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்து செயல்படுகிற வாழ்க்கையாக, அதன் மூலமாக தங்களுடைய வாழ்க்கையை ஆசீர்வாதமாக்கி கொண்ட வாழ்க்கையாக விளங்க ஆண்டவர் உதவி செய்ய வேண்டும்படியாக செவிக்கிறோம். கிருபையோடும் வழி நடத்தும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சகோதரர் சாம்சன் பால் ஆண்டுதோறும் வெளியிடுகின்ற தினசரி தியான நூல்கள், ஜீவ நீரோடை மாத இதழ், பிரசங்க விசிடிகள் மற்றும் பல்வேறு தலைப்புகளில் புத்தகங்கள் தொடர்பான விவரங்களுக்கு எங்களுக்கு எழுதுங்கள். தொடர்பு முகவரி: சகோதரர் சாம்சன் பால், 126 முத்தைய முதலியார் வீதி, பாண்டிச்சேரி, 605-003, இந்தியா. தொலைபேசி எண் 0413-223-642.
இன் இங்கிலீஷ் சாம்சன் பால் 126 முத்தைய முதலியார் ஸ்ட்ரீட் பாண்டிச்சேரி 605003 இந்தியா. ஃபோன் 0413223602 ஆர் இமெயில் அட்ரஸ் ஜீவனீரோடை @ETH.net.